இறையேசுவில் மிகவும் பிரியமுள்ள எனதருமை தமிழ் சொந்தங்களே, இந்த புதிய அருளாண்டில் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்களை கண்டுகொள்ளுதல் எனும் முதல் பாகத்தின் இரண்டாம் படியெடுத்து வைக்க அழைக்கின்றேன். வாழ்க்கை ஒரு மாபெரும் கொடை, அங்கே விலை மதிக்க பெறாத முத்துக்களும் இரத்தினங்களும் குவிந்து கிடக்கிறது. நாம் வாழுகின்ற வாழ்க்கையில் காணுகின்ற யதார்த்தங்கள், நம்முடன் பயணிக்கின்ற உடன்பிறப்புகள், குடும்பத்தார்கள், நண்பர்கள் என பலரும் இந்த முத்துக்களையும் இரத்தினங்களையும் கண்டுகொள்வதற்கு துணை நிற்பவர்களாக இருக்கிறார்கள். நமக்கு இருக்கிற மன வலிமையும் இறை சக்தியும் அவற்றை மேன்மேலும் பலம் உள்ளதாக வைப்பதற்கு அடித்தளமாக இருப்பதை பார்க்கிறோம். ஆம் அன்பானவர்களே, இதோ கடந்த வாரத்தில் கண்டுகொள்ளுதல் என்ற பயணத்தினுடைய ஒரு முதல் பாகத்தினை முதல் படி எடுத்து வைத்தோம். விழிப்பு தேவை என்ற சிந்தனையோடு கவனமாக இருக்க வேண்டும் என்ற நிலையை உணரச் செய்யும் வகையில் இன்று நமக்கு தயாரிப்பு தேவை என்ற அழைப்பு கொடுக்கப்படுகிறது. எதிரை தயாரிக்க வேண்டும், எப்படி தயாரிக்க வேண்டும், எந்த வகையில் தயாரிக்க வேண்டும் என்பதை திருவிழியம் சுட்டிக்காட்டுகிறது. ஆண்டவருடைய வழியை ஆயத்தப்படுத்துங்கள், கோடனானவைகளை செம்மைப்படுத்துங்கள், மேடுகளையும் குன்றுகளையும் உடைத்து தகர்த்தெறிந்து பள்ளத்தாக்குகளை சமவெளியாக்குங்கள் என்று உரைக்கின்றார் ஏசாயா. திருமுழுக்கு யோவான் அதை உரைப்பதாக நற்செய்தி நமக்கு கூறுகிறது. நம் அன்பானவர்களே, இந்த உலகிலே ஒரு தயாரிப்பு என்பது எதற்காக? மன ரீதியாகவோ பொருளாதார ரீதியாகவோ பணி செய்ய முடியாமையினாலோ கல்வி கற்கிறதற்கு குழந்தைகளை அனுப்ப முடியாத சூழ்நிலையிலோ இப்படி என பல நெருக்கடிகளை சந்தித்து கடந்து வந்திருக்கின்ற சூழலில் இந்த தயாரிப்பு தேவை என்பது நாம் எப்பேற்பட்ட நிலையை பார்க்கலாம். உள்ளத்தை தயாரிக்க வேண்டும், நமது மன சிந்தனைகளை தயாரிக்க வேண்டும். நாம் பயணிக்கின்ற பயணத்திலே இறைவனுடைய துணையோடு சேர்ந்து முழுமையான ஆக்கப்பூர்வமான நிலைகளை எந்த நிலையும் சமாளிக்கக்கூடிய தன்மையை வளர்த்து கொள்வதில் நாம் தயாரிக்க வேண்டும். ஆம் அன்பானவர்களே, செம்மைப்படுத்துவது என்பது என்ன? இதுதான், உன்னுடைய உடலும் மனமும் இறைவன் கொடுத்த கொடையாக இருக்கின்ற வகையிலே அவை முழுமையாக இருக்கின்ற சூழல்களை புரிந்து கொண்டு செயல்படுவதற்கு, பக்குவப்படுவதற்கு, பயன்படுத்தப்படுவதற்கு, பலப்படுத்தப்படுவதற்கு நிறைவான கொடைகளை கொட்டி கிடக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அந்த கொடைகளை ஒவ்வொன்றாக உடைத்து பார்த்து செயல்படுத்துவதற்கு நாம் செயல் திட்டங்கள் தீட்ட வேண்டும் என்பதுதான் இந்த தயாரிப்பு பாதையினுடைய நிலை. இறைவனுடைய பாதை என்ன? அன்பு பாதை. இறைவனுடைய பாதை என்ன? எதிர்நோக்கு பாதை. இறைவனுடைய பாதை என்ன? நம்பிக்கையில் என்றும் தளராது நிலைத்து நிற்கக்கூடிய பார்வை. இறைவனுடைய பாதை என்ன? நம்முடைய வாழ்வை எல்லாம் பலப்படுத்தும், சக்தியூட்டும், எதையும் தாங்கும் இதயத்தையும் மன வலிமையையும் உறுதி செய்கின்ற பாதையாக இருக்கிறதை பார்க்கிறோம். அதைத்தான் தயார் செய்ய வேண்டும் என்று இந்த இறை வார்த்தை நமக்கு அழைக்கிறது. நம் அன்பர்களை தொடர்வோம் பயணத்திலே, அந்த பல முயற்சிகளை தொடர்ந்து எடுப்போம். எந்த வகையிலும் கலக்கங்கள் வராது, சோர்வு வராது, எந்த நிலையாக இருந்தாலும் எதிர்த்து எதிர்நோக்கு சிந்தனையுடன் செயல்படக்கூடிய ஒரு மன வலிமை கொடுக்கக்கூடிய இறை நம்மோடு இருக்கிறார் என்ற நிலையை மறந்து விடாது தொடர்ந்து பயணிப்போம். நாம் இந்த பயணத்திலே எடுக்கின்ற முயற்சிகளெல்லாம் முன்னேற்றத்திற்கு பயனுடையதாக இருக்கட்டும். நாம் முன்னோக்கி செல்பவர்களாக இருக்கிறோம். இந்த இயேசு கிறிஸ்து சொன்னாரே, முன் வைத்த காலை பின் வைக்காதே என்று. கலப்பையின் மீது கை வைத்து திரும்பி பார்ப்பது என்னுடைய சீடராக முடியாது என்று சொன்னாரே, அவருடைய நண்பராக செயல்பட முடியாது என்று சொன்னாரே. அதை நாம் மறந்து விடாது தொடர்ந்து அவற்றை பற்றி கொண்டு பயணிப்போம். அந்த பயணத்தில் அவர் நம்மோடு இருக்கிறார். நம் மனநிலைகளை தயாரித்து வாழ்க்கை சூழ்நிலைகளுக்கு உகந்ததாக அன்றாட வாழ்வில் வருகின்ற அனைத்தையும் சந்தித்து சந்திக்கின்ற சூழலில் நிறைவை காணக்கூடியதாக இருக்கும் வகையில் நமது முயற்சிகளும் முன்னேற்றங்களும் முழுமையடைய மீண்டுமாய் வாழ்த்துகிறேன்.